என்னை கிளம்பிட்டியா சீக்கிரம் போனால் தான் நம்ம ரொம்ப நேரத்துக்கு கல்யாணத்தில் இருக்க முடியும் ரொம்ப நேரம் இருந்தால் தான் நான் முதல் பந்திக்கு முந்த முடியும் யாராலும் நம்மளை கண்டுபிடிக்கவும் முடியாது என்னங்க சொல்ல வரீங்க நீங்கள் சொன்னது பார்த்தா கல்யாணத்துக்கு போகிறவங்க தெரியல கல்யாணத்தில் கேட்க போகிறவங்க பேசிக்கிற மாதிரி பேசிக்கிறோமா சரி வளவளன்னு பேசிகிட்டு கிளம்பு சீக்கிரம் ஆமாங்க நாம கல்யாண காசு ரொம்ப நாளாக போச்சு என்னங்க கல்யாணத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து போடி இவ்வளோ நம்ம கல்யாணத்துக்கு நான் அவ்வளோக்கா செலவு பண்ணல நம்ம பரவாயில்ல பாரு நம்ம வீட்டு விழாவுக்கு வந்த பொருளெல்லாம் இருக்கும் அதில் ஏதாவது ஒன்று பேக் பண்ணி எடுத்துமே கொடுத்துடலாம் எனக்கு நினைவு தெரிஞ்சு நீங்கள் ஒரு விழா கொண்டாடுறதே இல்லை ஆனால் தான் அதிகம் போவேன் கஞ்சி நேரத்துக்கு ஒரு அளவே இல்லைதான் இல்லை நாம் ஒரு பொருளை ஒருத்தருக்கு பேக் பண்ணி கொடுக்குறதும் அதே பொருளை அவங்க நமக்கு திரும்பி பேக் பண்ணி கொடுக்குறதும் நம்ம மாறி மாறி இது செஞ்சிட்டே இருக்கிறது மாமூலும் நடந்துகிட்டே இருக்கிற ஒன்று தானே ஆமாம் கொண்டு போகிற மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகறது யாரும் பார்க்குறதுக்கு நைசாக உங்க ஓட்டர் ஸ்கூட்டரில் பார்த்தாலும் இதே வேலையா போச்சு உங்களுக்கு சரி சரி இப்படியே பேசிகிட்டு இருந்தா நம்ம மெயின் கண்டிக்கு எப்போ வருது நம்ம சண்டை என்றைக்கு முடிஞ்சிருக்கு இந்த காலத்து பசங்கள்லாம் ரொம்ப லென்த்தாக இழுத்தா படக்குன்னு சேனலில் மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க ம் சரிங்க நீங்கள் உலகமாக கஞ்சா இல்லை இல்லை சாரி மரியாதை சொல்லிட்டேன் நீங்கள் உலகமாக கஞ்சராக இருக்கிறதுக்கு ஒரு வீட்டில் ரொம்ப நல்லதுதாங்க செலவாகிட்ட செலவாக நீங்கள் எந்த காசும் செலவு பண்ணுறதே இல்லை அதிக செலவாகுற உங்களுக்கு எந்த கட்ட பக்கமும் இல்லாது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க பாருங்க நீங்களும் வட்டிக்கு விட்டு விட்டு சம்பாதிச்ச காசில் பாருங்க எவ்வளோ நகை இருக்கு இருந்து எல்லா நகையும் போட்டுட்டு கல்யாணத்துக்கு வந்துடுறேன் சத்தமாக பேசாதடி இந்த காலத்தில் செவத்துக்கு கூட காது இருக்குது நகையை வேணாம் வெண்ணும் வேணாம் புன்னகை இருக்கும்போது பொன்னகை இருக்குடி சும்மா இப்படியே வா இதுவே அழகாக தான் இருக்குது நிறைய நகை போட்டுன்னு போனால் கண்ணு பட்டுரும் ஐயோ ஐயோ உங்கள் வரி எட்ட கஞ்சங்க சரி சரி இப்படி எதாவது வளன்னு பேசிக்கிட்டே வா பேசாமல் வந்தீங்கன்னா பசிக்காது நல்லா பேசிக்கிட்டே வந்தால் தான் நல்லா பசிக்கும் எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது படைக்கு பின்னாலும் பரவாயில்ல வந்திக்கு வா வா சீக்கிரம் போகலாம் வீடு நல்லா போட்டிட்டு வா மறந்துடாத என்ன கூட்டம் என்ன கூட்டம் நிற்கிற இடம் இல்லை நடக்க இடம் இல்லை சோறு என்னமோ சும்மா போடுற மாதிரி ஏன்னா ஜனங்கள் வந்து தப்பதப்போ வந்து மேலே தெரியலையே ஏங்க நீங்கள் செஞ்சது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க கிஃப்ட்டு தான் தரல முதல் வந்திக்கே போய் பாஞ்சு போய் சாப்பிட்டீங்க எல்லாரும் பார்க்குறாங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு வைக்கவே இல்லைங்க மறுபடியும் குச்சனே இல்லாமல் எங்க கூட வந்து உட்காந்து சாப்பிட்டீங்களா உங்களுக்கு என்ன வயிறா இல்லை பானையாங்க இருக்கிறதுலேயே அதோட கடுப்பான விஷயம் என்னென்னா கிளம்பும் போது திரும்ப டைனிங் ஹாலேயே வரைச்சு பார்த்துருக்கீங்களா எங்கள் மறுபடியும் சாப்பிட்டு என் மானத்தை வாங்கின போனீங்கன்னா நான் பயந்து போயிட்டேன் எனக்கு ஒன்றும் அவ்வளோ பசியெல்லாம் இல்லை எங்க மறுபடியும் கல்யாண சாப்பாடு எப்போ சாப்பிட போகிறோமோ நினச்சேன் பசி வந்துச்சு அதை பற்றி ரொம்ப பேசாதீங்க இப்போ கூட லேசாக பசிக்கிற மாதிரி இருக்குது போங்க அப்புறம் ஏதாவது சொல்லிட போகிறலா சரி சரி நீங்கள் பசி வேறு பொறுக்க மாட்டீங்க இவ்வளோ சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி பசிக்குதுன்னு தெரில ஏதாவது ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் படுவா ஐயோ வேணாம் வேணுங்க அப்புறம் கேஷ் ஆன் டெலிவரி போட்டுட்டு பைசா தராம டெலிவரி பாய் நேசா ஏமாற்றி வாங்கி சாப்பிட்டிங்களே ரொம்ப பாவம் அந்த பையன் வச்சிடல அவள் துண்டாக்கான துணியாக காணும் காசு கூட வாங்காமல் ஓடியே போயிட்டான் சரி மாடி வீட்டில் மூணு பசங்க குடியிருக்கானுங்களேன் வாடகை ஏதாச்சும் ம் தருவானுங்க ஏங்க நம்ம வீட்டு மொத்த வேலையை அவனுங்க தான் செய்கிறாங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவனுக்கிட்ட வேலையை வாங்கிடுறீங்க மூணு பேருக்கு சம்பளம் கொடுக்கணுன்னா அதை இந்த வீட்டு வாடகை கூட வராதுங்க இது அவங்களுக்கு வட்டிக்கு வேற பணம் கொடுத்து அவங்க சர்டிஃபிகேட்லேயும் வாங்கி வச்சிருக்கீங்க இப்போ வேலைக்கும் போக முடியாமல் உங்கள் அநியாக வட்டிக்கு வட்டியும் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க வேறு வழி அவங்க காலத்துக்கும் இங்கே கிளியாக தான் இருக்கணும் சரி நான் போய் கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் ஏங்க ஏங்க கொஞ்சம் கூட வாங்கல ஐயோ 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 நான் என்னத்தங்க சொல்லுவேன் என்னென்னு சொல்லுவேன் என்னடி என்னடி என்ன ஆச்சு ஏங்க ஏங்க என்ன பீரெல்லாம் தரத்து கிடக்குங்க அதுதான் நகைங்களாம் வேற காணுங்க என்னடி என்ன சொல்ற வேற எவ்ளோ வச்சுட்டியா நல்லா தேடி கீழே பார்த்தியா பார்த்துட்டேங்க நகையும் காணோம் அந்த மூணு தேடி பசங்களையும் காணும் காசு காசு வட்டி வட்டி நசைப்பட்டு அவங்கள இங்கே வாடகை வச்சிங்களேன் இப்போ பாருங்க நம்ம நிலமையா கேசி கேசி நேரத்தை கட்டாமல் உடனே போலீஸ்க்கு ஃபோன் செய்யுங்க என்னங்க ஃபோன் எடுத்துகிட்டு பேசாமே இருக்கீங்க இல்லை ஃபோன் பண்ணால் காசு செலவாகும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மிஸ் கால் கொடுத்தா திருப்பி கூட மாட்டாங்களா ஐயோ ஐயோ உங்களை கட்டிகிட்டு நான் படுற பாடம் இருக்குது ஏங்க ஃபோன் பண்ணுங்கள் மிஸ் கால் கொடுத்தா எப்படிங்க பண்ணுவாங்க சீக்கிரங்க ஏன் நிலை பண்ணுறீங்க நிலை பண்ணுற ஒரு நிமிஷமும் கிடையாது தச்சு போயிட்டே இருப்பான் வணக்கம் நான் தான் இன்ஸ்பெக்டர் கோபாலன் நீதானப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கே மிஸ் கால் கொடுத்தவன் ஆமாம் சார் குழப்பத்தில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல சரி விஷயத்துக்கு வருவோம் உங்களுக்கு யார் மேலே சதவீதம் இருக்கா நானும் தரவா செக் பண்ணிட்டேன் மேலே இருக்கிற ஒரு கூட பேசிட்டேன் அவங்க ஒன்றும் தப்பு பண்ணுற பசங்க மாதிரி தெரியல சரி பார்க்கலாம் உங்களுக்கு யார் மேலே அது டவுட்டு எனக்கு இன்னமும் என் பொண்டாட்டி மேலே தான் ஒரு சின்ன டவுட்டு அவ தான் காஸ்தர மாடன்ற நல்லா செலவு பண்ண முடிவு பண்ணி நகைகளை எடுத்து அவங்க அம்மா வீட்டில் கொடுத்துட்டு திருட்டு போய்சின்னு கதை விட்றாலோன்னு ஒரு சின்ன ச சந்தேகம் ஆ இல்லை இல்லை ஒரு சின்ன சந்தேகம் தான் அவள் அப்படிலாம் பண்ணுறவ இல்லை மிஸ்டர் உங்கள் விளையாட்டெலாம் ரசிக்க எனக்கு விளையாடமில்ல திருநவன் இங்கே உங்கள் வீட்டு பக்கத்தில்லாம் எங்கேயாவது இருப்பான்னு நினைக்கிறேன் எங்கள் கண்ட்ரோல் ரூம் சிஸ்டத்தோட பக்கத்தில் இருக்க மொபைல் டவர் நினைச்சிருக்குறோம் திருட்டு போன நேரத்தில் யாரெல்லாம் உங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து பேசுது அப்படின்றதெல்லாம் ஆகும் திருடன் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான் திருடும் போது எஸ்என் யாருக்கும் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டோம் இன்னும் அரை மணி நேரத்துலேருந்து எங்கள் சிஸ்டம் எல்லாத்தையும் கண்காணிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ யாரெல்லாம் எஸ் அனுப்பினானோ அவெல்லாம் மாட்டுவான் சம்மந்தப்பட்ட யார் ஃபோன்லேருந்து நோன்னு ஒரு மெசேஜ் வருதோ அவங்கெல்லாம் தப்பு பண்ணாதவங்க அந்த ஃபோன் இப்போ சுவிட்ச் ஆஃபில் இருக்குது அவன் மட்டும் ஆன் பண்ணிட்டான் உடனே மாட்டுவான் ஆஹா நாங்கள் போலீஸோட மூளையே மூளை இன்னைக்குள்ளே திருடனை பிடிச்சோட நம்புகிறோம் தைரியமாக இருங்க பயப்படாதீங்க ஓகே பாய் என்னடா இது இந்த வீட்டில் குடியிருக்கிறது ஒரு தப்பா இந்த வீட்டில் குடியிருக்கிறதுக்காக நம்மளே சேர்த்து சந்தேகப்படுவோம் போல இருக்கு வீட்டில் குற்றம் நினைஞ்சுதான் குரு குருன்னு போது நமக்கு என்னடா பயம் நாம தப்பா பண்ணோம் இல்லடா நான் நிச்சயம் மாட்ட தான் போறேன் ஜெயிலுக்கு போக தான் டேய் என்னடா சொல்ற ஏதாவது நம்ப முடியல நீயா திரும்ப ஆமாடா என் நண்பர் ஒருத்தருக்கு அவசரமாக பணம் தேவைப்படுறதுனால அவன் கடன் வாங்க நான் ஜாமீன் கெடுத்து போட்டேன் அவன் திடீர்னு இறந்து போயிட்டான் அவன் கட்ட வேண்டிய கடன் என் தலைமையில் விழுந்துருச்சு நண்பன் கஷ்டப்படுறேன்னு உதவ போய் பிரச்சனை நான் மாட்டிக்கினேன் ஜெயிலுக்கு போகிற தடுக்க திருட போய் இப்போ திடீரதுக்காக நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஏடா என் நல்ல காரியத்துக்காக உதவி போய் தானே மாட்டிக்கிட்டேன் இந்த பிரச்சனை சுலபமாக தத்துக்க ஒரு வழி இருக்குது என்ன வழி இன்ஸ்பெக்டரு என்ன சொன்னார் இன்னும் அரை மணியில் அவங்க சிஸ்டம் வேலை செய்யணும்னு சொன்னார் சுவிட்ச் ஆஃப் பண்ணுற அவங்க ஃபோனை ஆன் பண்ணி நோன் ஒரு மெசேஜை போட்டுட்டு நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு தட்டி விடு உனக்கு தான் கண்ட்ரோல் ரூம் நம்பர் தெரியுமே நோன் மெசேஜ் போனால் அவங்க நிறைவே நினச்சி உன்னை விட்டுருவாங்க எப்படி ஐடியா டேய் சூப்பரான ஐடியாடா அப்படியே பண்ணிடுறேன் இப்போ அனுப்புகிறேன் என்கிட்ட மறந்துட்டியா நானே பண்ணுறேன் சூப்பர் நீயா வர்றதுக்கு எது கஷ்டப்படன்னு நானே வந்துட்டேன் உன்னை கைது பண்ணேன் சார் சார் தப்பு பண்ணுறவன் ஒவ்வொருத்தனும் அந்த தப்பு பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது தடையமாக பொருளும் அவங்களுக்கே தெரியாமல் மறந்து போய் விட்டுருவாங்க அந்த தப்பை மறக்காமல் செஞ்சுருவாங்க நோன்னு யார் மெசேஜ் அனுப்புறாங்களோ அவன் தான் திருடுன்றதை நான் ஏற்கனவே யோசித்து வச்சிட்டேன் அதை நீ தான் அனுப்பிச்சிருக்குறேன் ஆனால் உன் நல்ல நேரம் நீ அனுப்பின மெசேஜ் என் மொபைலுக்கு தான் வந்திருக்குது சட்டத்தோடய பிடியில் நீ மாட்டிக்கிட்ட ஆனால் தர்மத்தோட பிடியில் நான் உன்னை விடுவிக்கிறேன் நீ ஒருத்தன் உன்னுடைய நண்பனுக்கு உதவி செய்கிறதுக்காக தான் இதை செஞ்சேன் அப்படி செய்ய போய் தான் நீ இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட நூறு குற்றவாளி தப்பிச்சு போகலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு தான் சட்டை சொல்லுது நீ உண்மையாக மனசார எந்த தப்பும் பண்ணலை ஒருத்தனுக்கு உதவி பண்ண போய் தான் நீ மாட்டிக்கிட்ட அதனால் நான் தேடுற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கிறேன் நீ உன் வேலையை பார்த்துட்டே போலீஸாக இதை நான் செய்யத்தான் கூடாது இருந்தாலும் ஒரு சக மனிதனுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்கிற மனுஷனா நான் உங்களுக்கு இதை உதவி செய்கிறேன் தப்பிச்சு போ பாய் சார் உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனா எனக்கு தெரியல சார் நீங்கள் நல்லா இருக்கணும் சார் குழந்தைங்களா இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு கெட்டவன் வேணும்னு கெட்டவனாக ஆகுதுல சந்தர்ப்ப சூழ்நிலை அவனை கெட்டவனாக மாற்றிடுது இதை நம்ம அறிஞ்சு தெரிஞ்சு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு அழகான கதையோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்